விஜயகுமார் அவர் பேசுறதெல்லாம் போய் அவர் எந்த காலத்திலையும் வீரப்பனாரை பார்த்ததும் இல்லை. சுட்டு கொல்லப்பட்டேன் அப்படின்னு சொன்னவர், சுட்டு பண்ணேன், செத்த பிணத்தை சுட்டவர்கள் இவர்கள். நான் கேட்குறேன், ஒரு ஆம்புலன்ஸுக்கெல்லாம் நாலு பிணங்கள் சுட்டு கொல்லப்படுதுன்னு சொன்னால் உங்கள் பார்வைக்கு நான் சொல்கிறேன், எத்தனை லிட்டரு ரத்தம் வெளியில் வரும் சொல்லுங்கள் நீங்களே. 100% இல்லை, 1000% அவர்கள் சுட்டுக் கொல்லப்படவில்லை. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாரிடம் வாழ்த்து பெற வேண்டும், தங்கப்பதக்கங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்ட மிகப்பெரிய நாட்டம். சந்தன கடத்தல் என்பதே தவறான வார்த்தை. அவர் ஒரு நாளும் சந்தனம் கடத்தவில்லை, வெட்டவில்லை. சந்தன கடத்தல்னு பேர் வருது. யானை தந்தம் கடத்தியதாகவும் சொல்லுகிறார். ஏன் யானை கடத்தல் வீரப்புன்னு சொல்லலாம். அவரை சுட்டு கொன்றதோடு மட்டும் நிற்கவில்லை, சுட்டு கொண்டதற்கு பிறகு கழுத்தை அறுத்து, நீ சரியான சத்திரியனுக்கு பிறந்திருந்தா வாடா சுரக்காம உங்களை சந்திப்போம் நேருக்கு நேரம். இப்படிக்கு வீரப்பன் திரு ராஜகுமார் அவர்களை நாங்கள் அழைத்துச் செல்வதற்காக, மனத்திற்குள் அழைத்துச் செல்வதற்காக சுமார் 2 ஆண்டுகள் காத்திருந்தோம். கடத்தல் என்பது வேறு, அழைத்துச் செல்வது வேறு. கடத்தல் என்பது எது வேணாலும் நடந்திருக்கலாம், அழைத்துச் செல்வது என்பது அன்பாக வழிவகுக்கிறது, அதானே உண்மை. நாங்கள் அவரை 108 நாட்கள் வனத்திற்குள் தங்க வைத்திருக்கிறோம் என்றால் அவரை ஒரு தந்தையாக உபசரித்தார்கள் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள். வீரப்பன் கூட்டாளின்னு நினச்சி சுட்டதான், சுட்டு முடித்ததுக்கு பிறகுதான் போய் பார்த்துருக்காங்க. அதன் அவருக்கு ரத்தத்தை கண்டால் பிடிக்காது, ரத்தத்தை கண்டாலே அவருக்கு மயக்க நிலை வந்துடும். ஆகையால் அழகான தமிழ் பெண்களை தூக்கி கொண்டு வைத்து கற்பழித்து கொன்றார்கள். ஒரு மார்பை அறுக்க அறுத்து இன்னொரு மார்பை தொங்க விட்டு மாமிசம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். மலை கிராமங்களுக்கு போங்க, போய் வீரப்பனாரை பற்றி விசாரிங்க. எந்த ஒரு மக்களும் கடுகளவு கூட இம்மியளவு கூட குற்றம் சாட்ட மாட்டார்கள். காரணம், அவர் கடவுளுக்கு சமமாகத்தான் அந்த மக்கள் பார்க்கிறார்கள். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். வீரப்பனுடன் பயணித்த முகில் அவர்கள் நம்மளுடைய அரங்கேற்றத்துக்கு வருகை தந்திருக்காரு. அவருடன் நிறைய கேட்பதற்கு இருக்கிறது, வாருங்கள் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வீரப்பன் அவர்களோட நீங்கள் வந்து கடந்த பல நாட்களாக வந்து அவங்களோட உடன் பயணிச்சிருக்கீங்க. அவருடைய ஆரம்ப வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு? உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுக்கு முன்னால் ஐத்தமிழில் நான் முதன் முதலாக ஐக்கியமாகிற பெருமையை நான் பெற்றிருக்கிறேன். அதற்காக ஐத்தமிழுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வீரப்பனாருடன் பயணித்த நாட்கள் மிக கடுமையான அல்லது மகிழ்வான நாளாக எனக்கு வாழ்வியலில் அமைந்தது. அவருடன் பயணித்த நாட்களில் அவர் என்னிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் அவர் வாழ்வியலை நான் பேச இருக்கிறேன். 1959களில் செங்கப்பாடி என்கிற சிறிய கிராமத்தில் மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் முனுசாமிக்கு, கூசே முனுசாமி என்பது அவருடைய தந்தையார் பெயர், அவருக்கு 2வது மகனாக பிறந்தவர். மூத்தவர் மாதையன் இன்றும் கோவை மத்திய சிறையிலே சிதம்பரம் என்கிற ரேஞ்சர் கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு இன்றும் சிறையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3வதாக அர்ஜுனன் அவருடைய சொந்த தம்பி, மாரியம்மாள் தங்கம்மாள் போன்ற தங்கைகள், தன் குடும்ப வறுமையால் காடும் காடு சார்ந்த வாழ்க்கை இருக்கிற போது, காட்டிற்குள் அவர்கள் பயணிக்கிற போது வேட்டையாடி தான் பிழைத்தார்கள். காட்டுக்குள் சென்றால் முயல் வேட்டைக்கு முதன் முதலாக செல்கிறார். முதல் வேலையாக செல்கிற போது முயல் கறி எடுத்துகிட்டு வந்து மக்களிடம் விற்று அதில் கிடக்கிற காசை அல்லது பண்டமாற்று முறையில் அந்த குடும்பத்தை முதன் முதலாக தொடங்கிய வாழ்வியல் தான் அப்படி தான் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் மான் வேட்டை என்று அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகுது. இந்த அடுத்த கட்ட நகர்வுகளில் அவர் ஒரு மிகச்சிறந்த கபடி விளையாட்டு வீரர். செங்கப்பாடி, கோவிலத்தம் போன்ற பகுதிகளில் மிகச்சிறந்த கபடி விளையாட்டு வீரர். அதில் கோட்டையூர் என்கிற ஒரு செங்கப்பாடியிலேருந்து ஒரு 2 கல் தொலைவில் இருக்கிற செங்கப்பாடியிலேருந்து கோட்டையூர் என்கிற அந்த கிராமத்து பங்காளிகள் என்று சொல்லிவிட முடியாது, ஊர் முறையில் பங்காளிகள் என்று வருவார்கள். அவர்களெல்லாம் இணைந்து தான் ஒரு கபடி குழுவை ஆரம்பித்து சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது உடம்பை வலுவாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வனத்தில் வேட்டையாட புறப்பட்ட அந்த வாழ்க்கை, அதில் வந்து அந்த கறியை எடுத்துக்கொண்டே விற்று தன் குடும்பத்தை ஓட்டுகிற சூழல் அப்படி தான் தொடங்குது அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ தந்தையார் கூட தான் முதன் முதலாக அவர் வேட்டைக்கு செல்கிறார். தந்தையார் வந்து கூசிய முனுசாமி அவர்கள் மிகச்சிறந்த துப்பாக்கி
சுடுதலில் பயிற்சி பெற்றவர். அவரிடமிருந்து தான் முதன் முதலாக அதை கற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு அந்த மான் வேட்டையின் போது தான் பிரச்சனை தொடங்குகிறது. எங்கே மான் வேட்டைன்னா, காடுகளில் பயணித்து அந்த மான் வேட்டைக்கு போகிற போது தொடக்கறி இருக்குல்ல, தொடைக்கறி, இந்த கறி வந்து இவர் அடிச்சுங்கிறதுக்காக அவர் கறியை எடுத்துகிட்டு வருவார். மற்ற பாகங்களும் அந்த கோட்டையூர் பங்காளிகள் என்று சொல்கிறேனே, அவர்களிடம் கொடுத்து அவர்கள் அதை விற்பார்கள். இப்படி தொடங்கிய அந்த காலகட்டம் என்ன ஆகுதுன்னா, எப்போ பார்த்தாலும் நீ சுட்டுட்டு தொடக்கறியே தூக்கிட்டு போகிற, இப்போ நாங்கள்லாம் என்ன, அப்போ எங்களுக்கு நீங்கள் தொடக்கறி தர மாட்டியா அப்படின்னு நான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் தானே சுட்டேன், நான் தான் தொடக்கறி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு. அப்போ நாங்கள்லாம் மான் ஓட்டலையா? மான் ஓட்டுவது என்பது என்ன எப்படின்னா, மானை விரட்டி கூடி அடிப்பதுங்கிறது ஒரு கலை. ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல் மேலே போட்டு அந்த சத்தம் கேட்கும் பாருங்கள், டக்கு டக்குன்னு அந்த சத்தத்தை சுற்றி வர இருக்கிற ஆட்கள் எல்லாம் அப்படி தட்டிக்கிட்டே போகும்போது மான் வந்து ஒரு இடத்துல அப்படி கூடும். அப்படி கூடுகிற போது அங்கே வலுவான ஆட்கள்லிருந்து அடிக்கிற தன்மையைத்தான் மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அப்படி தொடங்கி அந்த வாழ்க்கை, அந்த தொடக்கறி கழுத்துக்கறி பிரச்சனை தொடங்குது. அங்கே தொடங்குகிற போது தான் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த தங்கவேலு மாதையன் என்கிற இருவர், கோட்டையூர் பங்காளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இதில் வந்து தங்கவேல் என்பவர் கொஞ்சம் ஆளுமை நிறைந்த ஒருவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம இவ்வளவு பங்காளிகள்லாம் இருக்கிறோம், இவ்வளவு பண்ணுறோம், இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு முரண்பாடுகள் அங்கே தான் தொடங்குது. அப்போ கோபிநத்தம் என்பது பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் வளர்ந்த ஊர். அந்த ஊரில் தான் அங்கே இருக்கிற பங்காளிகளும் கோட்டையூர் பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து வீரப்பன் இப்படி செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லி வீரப்பனை வந்து கதையை முடிச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இந்த செய்தி வீரப்பனாருக்கு கிடைக்கிற போது தான் அப்பொழுது ஆசாரி குருநாதன் என்கிற ஒரு நபர், அவர்தான் போர்ப்படை தளபதியாக வீரப்பனாருக்கு இருந்தவர். அந்த ஆசாரி குருநாதன் மூலமாகத்தான் என்ன செய்ய, அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் இவர்களெல்லாம் ரொம்ப சிறிய வயது தோழர்களாக இருந்தார்கள். இப்போ ஆசாரி குருநாதனை வைத்துக்கொண்டு ஆறுமுகம் கருப்பு என்கிற முக்கியமான அந்த வீரப்பனாருடைய படையிலே இருந்தவர்கள், அவர்களும் மூலமாக செங்கப்பாடியிலிருந்து கோட்டையூர் செல்கிற வழியிலே கல்லட்டி என்கிற இடத்துல அந்த ரெண்டு பேரையும் கொண்டுறாங்க. அவருடைய ஆரம்ப வாழ்க்கை வந்து இப்படி தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து அவரோட கைகோர்ப்பதற்கான காரணம் என்ன? தமிழ் தேசிய தளத்தில் தமிழீழத்தை வென்றெடுப்பதற்காக தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிற சூழலில், தமிழகத்தில் திண்ணியத்தில் மலம் தின்ன நிகழ்வுகள் தமிழீழத்தில் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படுகிற செய்தியாக மாறுகிறது. அப்பொழுதுதான் தமிழ் தேசிய மீட்சிப்படை என்கிற ஒரு படையை தமிழீழத்தில் ஆரம்பித்து அண்ணன் முத்துக்குமார் போன்ற நண்பர்கள் மூலமாக 16 பேர் கொண்ட குழுவாக ஆரம்பித்து தமிழ்நாட்டிற்கு அந்த படையை அனுப்பினார்கள். அதில் நானும் ஒருவன். அந்த படைதான் களத்தில் ஊருக்குள் இருந்து போராட முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் அனுபவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் காடுகளில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தேவை ஏற்பட்டதால் வீரப்பனாருடன் இணைந்து நாம் இந்த களத்தை வென்றெடுக்க வேண்டும். அதுக்கு சரியான இடம் மேற்கு தொடர்ச்சி மலை காடுதான். மறைந்திருந்து கொரிலா யுத்தங்களை தொடங்குவதற்கும் அதுதான் சரியான இடமாக அமையும். ரெண்டு பிரிவாக இருந்தால் வீரப்பன் கும்பலுக்கும் படைக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக. அதற்கு முன்னாடி வீரப்பனார் சுயநலத்தோடு அல்லது சுயசார்போடு போராடியிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி போராடியதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா 1991களில் ராமபுர காவல்நிலைய தாக்குதலெல்லாம் ஒரு 11 நோக்கத்தோடு நடைபெற்ற சம்பவங்கள். அதற்கு பிறகுதான் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் அவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவரோடு நாங்கள் 1996களில் தொடர்புபடுத்து 97களில் சந்தனக்காடுகளில் நாங்கள் சங்கமிக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. 1991 அந்த சம்பவத்தை வந்து சொன்னீங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் தமிழ்நாடு அளவுலையும் கர்நாடக அளவுலையும் பேசப்பட்ட ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, தமிழக பெண்கள் வந்து கர்நாடக வனத்துறையினால் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அவர் மிக கடுமையான கோபப்பட்டு அவர் வந்து அந்த சுட்டுக்கொள்ளப்படுற அந்த போலீஸாரை ராமாபுரத்தில் வந்து சுட்டுக்கொள்ளப்படுற சம்பவம் நடந்திருக்கு. அந்த தருணத்தில் வந்து அதை கேள்விப்படும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இல்லை, இது வந்து வனத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. 1990களில் காவிரி நதிநீர் கலவரத்தில் அதிகமான தமிழர்கள், பொதுவாகவே மைசூர் மாவட்டம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகமான தமிழர்கள் சொல்லனா துயரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆட்பட்டார்கள். ராமபுரா என்கிற காவல் நிலையத்திற்கு பெண்கள் தஞ்சமடைந்து தாலி பிச்சை கேட்டார்கள், மடிப்பிச்சை கேட்டார்கள். ஆனால் அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர்கள் மடிப்பிச்சை கேட்ட அல்லது தாலி பிச்சை கேட்ட அழகான தமிழ் பெண்களை தூக்கி கொண்டு வைத்து கற்பழித்து கொன்றார்கள். ஒரு மார்பை அறுத்து இன்னொரு மார்பை தொங்க விட்டு மாமிசம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இப்படி வேதனைக்குரிய சம்பவங்கள் அங்கே நடைபெற்றதாக காரணத்தால் அதற்கு பிறகு அது பெரிய ஒரு வீரப்பனாரிடம் மீனியம் என்கிற இடத்திலே தகவல் சொல்லப்படுகிறது.
சற்று பொறுத்திருங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று பெரியவர் அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் மீனிய மனப்பகுதிக்குள் தங்கியிருந்து ராமபுரா காவல் நிலையத்தை தாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது 1991களில் ராமபுரா காவல் நிலையத்தை தகர்த்தெறிந்து 6 பேரை சுட்டு கொன்றுவிட்டு வதம் செய்துவிட்டு வெளியே வந்தார்கள். அதற்கு பிறகுதான் அங்கே தமிழர்கள் நிம்மதி பேர் மூச்சு விட்டார்கள். இது வரலாறு. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கர்நாடகா சூப்பர் ஸ்டார் வந்து ராஜ்குமார் அப்படிங்கிறவரை வந்து கடத்தப்படுறாங்க, வீரப்பனால் கடத்தப்படுறாரு. இப்போ அந்த நேரத்தில் வந்து அவனுடைய சம்பவங்கள் எல்லாமே, அவர் அங்கே இருந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து சுவாரஸ்யமான ஒரு தகவலாக தான் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி யோசிச்சிங்க, சார் இவருக்கும் இப்படி ஒரு மனநிலை இருக்க அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அந்த 1991 நதிநீர் கலவரத்தில் பெங்களூர் முழுக்க தீக்கிரையாக்கப்பட்டது தமிழர்கள் சொத்துக்கள். 1000 கோடிகள் தமிழர்கள் இழந்தார்கள். அதற்கு மூல காரணமாக ராஜ்குமாருடைய ரசிகர் மன்றமும் கெலுவாலியா கட்சியினுடைய தலைவர் வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள் தான் கலவரத்தை திட்டமிட்டு தூண்டிவிட்டு தமிழர்களை வன்கொடுமை செய்தார்கள். ஆகையால் இதற்கு பழிதீர்க்க வேண்டும் என்கிற நோக்கம், பொதுவாகவே தமிழ் தேசிய மீட்சி படைக்கும் விடுதலை படைக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. இதை சரியான நேரத்தில் சரியான காலத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் காத்திருந்தோம். கிட்டத்தட்ட மதிப்பிற்குரிய பெரியவர் திரு ராஜ்குமார் அவர்களை நாங்கள் அழைத்து செல்வதற்காக, வனத்திற்குள் அழைத்து செல்வதற்காக சுமார் 2 ஆண்டுகள் காத்திருந்தோம். 2 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகுதான் அவரை நாங்கள் தொட்டக்காசனூர் என்கிற இடத்திலே அவருடைய பண்ணை வீட்டிலே வைத்து அவரை அழைத்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதற்காக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை இரு அரசுகளிடம் கோரிக்கையாக நாங்கள் அங்கே வைத்தோம். அந்த கோரிக்கைகள் ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டது. எடுத்துக்காட்டு, திருவள்ளுவர் சிலையை பெங்களூருவிலும் சர்வகன்சர் சிலையை சென்னையிலும் திறப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அந்த விடயத்தை செய்தார்கள். அது ஒரு பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போல் அமைந்ததால் தான் இன்றும் அங்கே திருவள்ளுவர் சிலை தலை நிமிர்ந்து நிற்கிறது, இங்கே சர்வகன்சர் சிலை நிமிர்ந்து நிற்கிறது. வீரப்பன் வந்து விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்களுடைய மனைவியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு பக்கம் நாங்கள் தான் சுட்டு கொண்டோம் அப்படிங்கிற ஒரு தரப்பு வாதமும் வந்து ஒரு பக்கம் இருக்குது. கர்நாடக போலீஸாரில் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவங்க இல்லவே கிடையாது, அவங்க வந்து விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய மனைவி வந்து சொல்லிட்டு வந்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து விஷமிச்சு தான் கொல்லப்பட்டாரா இல்லை அவர் சுட்டு கொல்லப்பட்டார்? இல்லை, இதில் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. விஷமித்து கொல்லப்பட்டார் என்கிறது தகவல் அறியும் உரிமை குழு என்கிற ஒரு குழு ஆய்வு பண்ணி அதை அறிக்கையாக கொடுத்தார்கள். அதிலே நிறைய ஓட்டைகள் இருக்கிறது. அதேபோல் விஜயகுமார் என்கிற அந்த அதிரடிப்படையினுடைய தலைவராக இருந்தவர், அவர் பேசுகிறதெல்லாம் பொய், முழுக்க முழுக்க பொய். அவர் எந்த காலத்துலேயும் வீரப்பனாரை பார்த்ததும் இல்லை. சுட்டு கொல்லப்பட்டேன் அப்படின்னு சொன்னவர், சுட்டு கொண்டேன், செத்த பிணத்தை சுட்டவர்கள் இவர்கள். நான் கேட்குறேன், ஒரு ஆம்புலன்ஸுக்கெலாம் 4 பிணங்கள் சுட்டு கொல்லப்படுதுன்னு சொன்னால் உங்கள் பார்வைக்கு நான் சொல்கிறேன், எத்தனை லிட்டரு ரத்தம் வெளியில் வரும் சொல்லுங்கள். நீங்களே குறைந்தது ஒரு 4 பேருக்கு 5 லிட்டரு ரத்தமாவது வெளியில் வந்திருக்குமா இல்லையா? ஒரு துளி ரத்தம் இல்லை. நான் மறுநாளே அந்த ஆம்புலன்ஸை போய் ஆய்வு செய்தவன். அந்த ஆம்புலன்ஸை புதுக்கோட்டையில் தான் வாடகைக்கு எடுத்தார்கள். இன்றும் அந்த ஆம்புலன்ஸ் புதுக்கோட்டையில் தான் இருக்கிறது. இவர்கள் பெரிய திட்டமிட்ட நாடகம் ஆடி பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதாமையாரிடம் வாழ்த்து பெற வேண்டும், தங்கப்பதக்கங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்ட மிகப்பெரிய நாடகம் அது. அப்போ வந்து சுட்டு கொல்லப்படலை அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்களும் சொல்கிறீங்க? நிச்சயமாக, உறுதியாக 100% இல்லை, 1000% அவர்கள் சுட்டுக் கொல்லப்படவில்லை, செத்த பிணத்தை சுட்டவர்கள். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த விஷமிச்சு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த விஷமிச்சு கொல்லப்பட்டாங்க அப்படின்னா யார் அந்த விஷத்தை வைக்கிறதுக்கான? விஷம் வைப்பதற்கு பல கட்டங்களில் முயற்சி நடந்தது. நான் இருக்கிற போது கூட காட்டுக்குள் கந்தவேலி என்னும் ஈரட்டி கந்தவேலி என்பவர் மூலமாக 6 சயனடைகளை கொடுத்து அங்கே வந்து கொலை செய்வதற்கான முயற்சிகளை திட்டமிட்டு உளவுத்துறையும் அதிரடிப்படையும் செய்தது. நாங்கள் அதிலிருந்தெல்லாம் தப்பித்திருக்கிறோம். அதை பிறகு நாம் விரிவாக பல விதங்களில் நான் பேச காத்திருக்கிறேன். பொதுவாகவே விஷம் என்பது பலதரப்பட்ட விடயமாக உள்ளே நுழைய அதிரடிப்படை முயற்சி செய்தது. அந்த சதிகளை முறியடித்தார்கள். பெருமதிப்பிற்குரிய வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் முறியடித்தார்கள். இதிலே சரோஜா என்கிற ஒரு அம்மையாரும் முருகன் மாதேஸ் போன்றவர்களும் துணையாக நின்று விஷம் கொடுப்பதற்கு ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றினார்கள். அதிலிருந்து அவர்கள் தப்பித்தார்கள். அங்கிருந்து தப்பித்தது தான் பிலிக்குண்டு என்கிற ஒகனைக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற பிலிக்குண்டு பகுதியிலே வந்து தஞ்சம் அடைகிறார்கள். அதற்கு பிறகுதான் வேறு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அது பின்னால் நான் பேச இருக்கிறேன். கர்நாடகா சூப்பர் ஸ்டார் வந்து ராஜ்குமார் கடத்தல் சம்பவத்தை சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது அவர் வச்ச கோரிக்கை வந்து முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் வந்து
தமிழ் தேசிய கோரிக்கைகளை வந்து அவர் முன் வச்சு தான் நான் வந்து இவரை வந்து கடத்தியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேசட் வாயிலாக ரெண்டு அரசுகளுக்கு அனுப்புகிறார். கர்நாடக அரசுக்கு அனுப்புகிறாரு, தமிழக அரசுக்கு அனுப்புகிறாரு. இப்போ இந்த விஷயத்தை வைக்கும் போது அவர் ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு பாணியிலேருந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஒரு வீரப்பன் அப்படின்னு மாறுறதுக்கான காரணம் என்ன? அதாவது முதல்ல சந்தன கடத்தல் என்பதே தவறான வார்த்தை. அவர் ஒரு நாளும் சந்தனம் கடத்தவில்லை, வெட்டவில்லை. இவர் போய் நான் கேட்கிறேன், 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய காடுகளில் இவர் கோடாரி கொண்டு வெட்டினாரா? வெட்ட முடியுமா? யதார்த்தத்தை நாம் யோசிக்க வேண்டும். அங்கே இருக்கிற மலை கிராம மக்கள் தன் வாழ்வியலை அன்றாடம் நடத்துவதற்காக அவர்கள் வெட்டியிருப்பார்கள். அதை விலை கொடுத்து இவர் வாங்கியிருப்பார். இவர் ஒட்டுமொத்த வியாபாரியாக செயல்பட்டிருப்பார். இதுதான் அங்கே நடந்தது. இதில் அரசியல் பின்னணியும் இருக்கிறது. நான் கேட்குறேன், வெட்டினவங்க குற்றவாளின்னு சொன்னால் வாங்கினவங்க ஏன் அந்த மண்ணில் குற்றவாளி ஆக்கப்படலை? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, சந்தன கடத்தல் கடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சந்தன கடத்தல்னு பேர் வருது. யானை தந்தம் கடத்தியதாகவும் சொல்லுகிறார். ஏன் யானை கடத்தல் வீரப்புன்னு சொல்லலை? முரண்பாடுகள் இருக்கா இல்லையா? ஆக இதில் நிறைய முரண்பாடுகளை கொண்டு திணித்தார்கள். பெரியவர் மீது அப்பட்டமான ஒரு வீண்பலிகளை சுமத்தினார்கள். அங்கே இருக்கிற, இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், மலை கிராமங்களுக்கு போங்க, போய் வீரப்பனாரை பற்றி விசாரிங்க. உங்களுக்கு நல்ல தகவல் தான் வருமே ஒழிய அவரை பற்றியான எந்த ஒரு மக்களும் கடுகளவு கூட இம்மியளவு கூட குற்றம் சாட்ட மாட்டார்கள். காரணம், அவர் கடவுளுக்கு சமமாகத்தான் அந்த மக்கள் பார்க்கிறார்கள். அவர் வந்து கொலை பல்வேறு கொலைகள் செய்யப்பட்டதாக வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. அவர் செஞ்ச கொலையிலேயே மிக ஒரு முக்கியமான ஒரு கொலை அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கொலையை பார்க்கலாம்? 1993 கர்நாடக வனத்துறையினுடைய மாவட்ட ஆய்வாளராக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் கொலை பரபரப்பாக பேசப்பட்டது. காரணம், அவரை சுட்டு கொன்றதோடு மட்டும் நிற்கவில்லை, சுட்டு கொன்றதற்கு பிறகு கழுத்தை அறுத்து தலையை மட்டும் உருட்டி விளையாண்டதாக என்னிடம் சொன்னார்கள். கடும் கோபம். அவரை கொலை செய்வதற்கான காரணங்கள், ஏன் இவ்வளவு பெரிய வன்மம் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய நீண்ட சம்பவம். நான் பிறகு அதை உங்கள்கிட்ட உதிர்ப்பேன். அது வந்து சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்களேன். அதை வந்து காரணம் என்ன, பேசிக் காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம். 1990 இந்திய இலங்கை கூட்டு ஒப்பந்த திம்பு பேச்சுவார்த்தையின் போது பெங்களூரு அன்னபூரணா உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பவானி ராஜாமணி என்கிற நபர் மூலமாக காட்டி கொடுக்கப்படுகிறார். காவல்துறை கைது செய்கிறது. அது வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதற்காக அன்றைக்கு வனத்துறை மாவட்ட வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசனும் அதை ஒப்படைக்கிறார்கள். அவர் அங்கிருந்து அழைத்து கொண்டு பூதிப்படுகா என்கிற இடத்திலே கொண்டு வந்து சொல்லனா கொடுமைகளை செய்கிற சம்பவம். செந்தட்டி கொண்டு அடித்தார்கள், சொல்லனா துயரங்களை கொடுத்தார்கள். ஆனால் அந்த பூதிப்படுகா வனப்பங்களாவிலிருந்து அவர் தப்பித்து வந்தார். கிழிந்த பேண்டு, கிழிந்த சட்டை. அப்போ எடுக்கப்பட்ட முதல் படம் தான் நக்கிரன் மரியாதைக்குரிய நக்கிரன் இருவர்கள் போய் புகைப்படம் எடுப்பதற்கு முன்னால் வெளியிட்ட புகைப்படம். அதுதான் அந்த கருப்பு உடை போட்டு லேசான வீசி இருக்கிற அந்த புகைப்படம், அந்த தப்பித்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படம். அப்படித்தான் அவர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் ஆனால் கோபிநத்தத்தில் வீரப்பனார் வாழ்ந்த இடத்த அந்த வீடை தீக்கரை ஆக்கினார்கள். அவர் கட்டிய பெருமாள் கோயிலுக்குள் இருந்த மிகப்பெரிய உண்டியலில் இருந்த வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து சென்றதற்கான காரணமும் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் தான். அது மட்டும் இல்லை, அந்த ஊருக்கு நல்லது செய்கிறங்கிற பேரில் மாரியம்மன் கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி மக்களிடம் பணம் வசூல் பண்ணி, இவரும் வசூல் பண்ணி, காட்டுக்குள்ளே வேட்டையாட போனவர்களிடம் வசூல் பண்ணி அந்த காசை கொண்டு அந்த கோபிநத்தத்திலே மாரியம்மன் கோயில் கட்டினார்கள். ஆனால் அந்த கோயிலை கட்டுவதற்கு முன்னால் அந்த சிலையை தூக்கி கொண்ட காவிரி ஆற்றிலே தூக்கி வீச சொன்னவர் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன். அது மட்டுமல்ல, அங்கே மருந்து கடை வைக்கிறேன் மக்களை காப்பாற்றப் போகிறேன் என்கிற பெயரில் வெளிக்குண்டுகளை வசித்த வீரப்பனாருடைய தங்கை மாரியம்மாள் 4 குழந்தைகளோடு நல்ல விதமாக, அவருடைய துணைவர் பெயர் அர்ஜுனன், நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருந்த மாரியம்மாளை அழைத்து கொண்டு கோபிநத்தத்திலே வந்து வலுக்கட்டாயமாக தங்க வைத்து அந்த மருந்து கடையிலே அவர்களுக்கு வேலை கொடுத்து சொல்லனா துயரங்களை கொடுத்தவர் தான் இந்த சீனிவாசன் அவர்கள். அது மட்டுமல்ல, அது நிறைய 12 நாய்கள் வளர்த்தார். பெரும் மதிப்பிற்குரியவர்கள் வேட்டைக்கு செல்கிற ஒரு அந்த 12 நாய்களும் பின்னால் நான் பேரை முறையாக அறிவித்திருக்கிறேன். அந்த 12 நாய்களையும் கொன்று குவித்தார். மக்களை தான் பிறந்த ஊரிலேயே மக்களை தனக்கு எதிராக திசை திருப்பினார். இந்த சம்பவங்கள் தான் அவர் மனதில் மிகப்பெரிய ஆழமாக பதிந்த காரணத்தால் அந்த மாவட்ட வன அதிகாரியை வதம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த கோபாலகிருஷ்ணன் எஸ்பி சம்மந்தமாக சொல்லும்போது தான் ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது. அவர் வந்து வீரப்பனை நான் பிடிக்கலன்னா நான் பிடிக்கிற வரைக்கும் நான் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சமயத்தில் தான் அவர் வந்து வீரப்பனை பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டார். அந்த சமயத்தில் தான் ரெண்டு பேருக்கும் வந்து வார்த்தை போகிற ஏற்படுறதாகவும் வந்து தகவல் வந்துச்சு. அதாவது, நான் சாதியை சொல்லுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. நான் சாதிக்கு அப்பாற்பட்டு நின்று களத்திலே போராடி கொண்டிருக்கிறேன்.
பொதுவாகவே அரசு ஊழியர்கள் சாதி பேசக்கூடாது தானே. அவர் ஒரு அதிரடிப்படைக்கு தலைவராக இருக்கிறார் கோபாலகிருஷ்ணன். அவர் சொல்கிறார், நான் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன், அவனும் சத்திய வம்சத்தில் தான் பிறந்திருக்கிறான், அவனா நானான்னு பார்த்துறேன், அவனை பிடிச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறார். இந்த செய்தியை இரங்கன் என்கிற ஒருவர் மூலமாக வீரப்பனாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார்னா கோபம் அடைகிறார். அப்படியா, என்னை பிடிச்சிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறானா, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குளத்தூர் சந்தை வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தையில் விடிய காலம் 3 மணிக்கே என்ன செய்கிறாங்கன்னா, கருப்பு ஆறுமுகம் என்ற இருவர் ஒரு தட்டியில் சிவப்பு மை கொண்டு எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறாங்கன்னா, அடைய ஆடு திருடி கோபாலகிருஷ்ணா, நீனும் சத்திரியனா, நானும் சத்திரியன் தாண்டா, நீ சரியான சத்திரியனுக்கு பிறந்திருந்தா வாடா சுரக்காமல் உள்ள சந்திப்போம் நேருக்கு நேராக. இப்படிக்கு வீரப்பன் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போ அந்த தட்டியை அங்கேருந்து பார்த்த பொதுமக்கள் நேராக மேட்டூரில் முகாமிட்டிருந்த அன்னைக்கு அதிரடிப்படை தலைவராக இருந்த கோபாலகிருஷ்ணன் போய் சொல்லும்போது அவர் அங்கேருந்து படைப்பதாகைகளையோடு கிளம்புறார். நான் என்ன கேட்குறேன்னா, வீரப்பன் கோபாலகிருஷ்ணன் நீங்கள் அரசு ஊழியர், அவர் அரசுக்கு விரோதியானவர், அப்போ நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யணும், செய்யணுமா இல்லையா? நீங்கள் என்ன செய்யறீங்க, காவல்துறையை கொண்டு போய் சண்டை போட்டு தானே நீங்கள் முடிக்கணும். அப்பாவி பொதுமக்கள் 22 பேரை அழைத்து கொண்டு போன மர்மம் என்ன? சரி, நீங்கள் அழைத்துட்டு போனீங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளை நான் இத்தனை பொதுமக்கள் அழைச்சிட்டு போகிறேன்னு எங்கேயாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? இந்த அழைச்சிட்டு போகிறேன், ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடந்தால் அதுக்கு நானே முழு பொறுப்புன்னு என்னைக்கு அதை எழுதி வச்சுட்டு போனீங்களா? ஆனால் அந்த பாலாறு குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்கிறவர் மரத்திலே தூக்கி கொண்டிருந்தார் குண்டு வெடிப்பிலே. விஜயகுமார் அவர்கள் அவரை உடனடியாக அழைத்து சேலம் மருத்துவமனையிலே கொண்டு வைத்து காப்பாற்றியதாக பிறகு சொன்னார்கள். ஆனால் 22 அப்பாவி மக்களை கொல்வதற்கு காரணமானவர் அந்த கோபாலகிருஷ்ணன். நான் ஆடுதிரடி என்று சொல்லுகிறேன் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது, நான் உங்களுக்கு சான்றுகளுடன் நான் அதை சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன். இங்கேருந்து வீரப்பனை தேடுகிற வேட்டையெல்லாம் இங்கேருந்து காட்டுக்குள்ளே போகிறது, காட்டுக்கு உள்ளேலாம் போகிறது, காட்டு ஓரத்தில் போகிறது, அங்கே பட்டி போட்டிருப்பாங்க, ஆட்டு பட்டிகள் போட்டிருப்பாங்க, அங்கே போய் என்ன செய்கிறதுனா அவன் கூலிக்கு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் ஆடை கேட்குறது, கொடுக்கலைன்னா மரத்தில் தலைகளாக கட்டி தொங்க விட்டு அடிக்கிறது. அடி தாங்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க, ஆடை கொடுத்து தானே ஆவாங்க. ஆடு கொடுக்காதவனுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, பொறுப்பேற்றவர்கள் ஆடு கொடுத்துருக்காங்க, அவனை விட்டுருங்க, நாங்கள் ஆடு தர்றோம், அவன் கூலிக்கு வேலை செய்கிறவன் அப்படின்னு ஏமனூர் என்கிற ஊர்லேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது தருமபுரி மாவட்டத்தில். ஏன்னா அப்போ அவருக்கு பேர் என்ன, ரம்போ கோபாலகிருஷ்ணன் அரசு சொல்லலாம், கராத்தே கோபாலகிருஷ்ணன் அரசு சொல்லலாம், ஆனால் மக்கள் பார்வையில் அவர் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன். இந்த விஷயத்தில் ராஜ்குமாரோடைய விஷயத்துக்கு திரும்ப வர்றேன். சூப்பர் ஸ்டார் கர்நாடக சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் வந்து கடத்தல் அந்த கடத்தி அவர் வந்து கிட்டத்தட்ட 108 நாட்களுக்கு மேலே வந்து அவர் கூட இருந்ததாக சொல்லப்படுது. அந்த தருணத்தில் வந்து அவர் வெளியில் அதாவது மீட்கப்பட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் நான் வந்து இந்த வனத்துறையில் வந்து வீரப்பனோட இருந்த விஷயங்கள் வந்து நம்ம மறக்க வாழ்க்கையில் மறக்காத ஒரு அனுபவமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல நெடுமாறன் அவர்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். அவர் வந்து அழைச்சிட்டு போகும்போது ராஜ்குமார் வந்து அழைச்சிட்டு போகும்போது இது மாதிரி வந்து இப்போ தாம்பூலத்தில் தட்டில் இது பண்ணி வச்சு பழங்கள்லாம் வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா விருந்தாளிகள் வந்து நாங்கள் வந்து அப்படி தான் உபசரிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீரப்பன் வந்து முன் வச்சதாக சொல்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், பெருமதிப்பிற்குரிய பெரியவர் ராஜ்குமார் அவர்களை கடத்தவில்லை, அழைத்து செல்கிறோம். கடத்தல் என்பது வேறு, அழைத்து செல்வது வேறு. கடத்தல் என்பது எது வேணாலும் நடந்திருக்கலாம், அழைத்து செல்வது என்பது அன்பாக வழி அனுப்பி வைப்பது, அதானே உண்மை. நாங்கள் அவரை 108 நாட்கள் வனத்திற்குள் தங்க வைத்திருக்கிறோம் என்றால் அவரை ஒரு தந்தையாக உபசரித்தார்கள் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள். அவரே சொல்லியிருக்கிறாரு, என் தந்தைக்கு செய்கிறது மாதிரி நான் உங்களுக்கு செய்கிறேன், எங்கள் அப்பா உங்களை நேரில் பார்த்தது மாதிரி நான் உணர்கிறேன், நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் வந்து சாப்பிட்டார்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள். 108 நாட்களும் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள். பெருமதிப்பிற்குரிய தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் ஐயா நெடுமாறன், தமிழ் தேசியத்தினுடைய தலகர்த்தர் அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள் எல்லாம் இறுதி காலகட்டங்களில் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வெளியிட்டார்கள். அவர்கள் மீது இருந்த தமிழ் பற்று காரணமாக, ஆனால் முன்றே அது யோசித்து வைக்கக்கூடிய ஒரு முடிவு. ராஜ்குமாரை கடுகளவு கூட நாம் கைவித்து விடக்கூடாது, அவருக்கு உரிய மரியாதையை நாம் இந்த வனத்திற்குள் கொடுத்தாக வேண்டும். அந்த பெரியவர் மீண்டும் பல்லாண்டு காலம் கர்நாடக மண்ணிலே வாழ்ந்து நம்மளுடைய உண்மையான விடயங்களை அவர் பதிவு செய்ய வேண்டும் என்று அடிக்கடி பெரிய மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் சொன்னார்கள். திரு ராஜ்குமார் அவர்களும் அந்த வேலையை செய்தார்கள். அவர் வெளிப்படையாகவே சொன்னார், நான் நலமாக இருக்கிறேன், வனத்திற்குள்
நான் வளமோடு தான் வாழ்ந்தேன் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அது வரலாறாக இருக்கிறது என்றும். வீரப்பன் கூட நீங்கள் பல வருஷங்களாக வந்து பயணித்ததாக வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த அந்த பயணத்தில் அவருக்கு பிடித்த விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு எதை சொல்லுவது? அது உணவுகளாக இருக்கலாம், இல்லை அவருக்கு பிடித்த விஷயம், இது வந்து அவருக்கு பிடிக்காது, இது இந்த விஷயங்களை வந்து பிடிக்கும். பொதுவாகவே உணவு முறையில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடானவர். அவருக்கு உணவு முறையில் மிகவும் பிடித்தது வந்து அந்த பகுதியில் பேசக்கூடிய முஸ்கோந்தி என்று சொல்வார்கள். முஸ்கோந்தின்னா கருங்குரங்கு. அந்த கருங்குரங்கு கறியை அவர் விரும்பி சாப்பிடுவார்கள். பிடிக்காத விஷயம் என்னவென்றால், காட்டுப்பன்றிகளை அவர் அறவே தொடுவதில்லை. ஏன்னா காட்டுப்பன்றிகள் அங்கே செத்து கிடக்கிற உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அதை போய் திங்கும். அதனாலேயே அந்த கறியை தொடமாட்டார், வெறுப்பார். இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, அவருக்கு ரத்தத்தை கண்டால் பிடிக்காது. ரத்தத்தை கண்டாலே அவருக்கு மயக்க நிலை வந்துடும். ஆகையால் அவர் அங்கேருந்து இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிடுவார். அப்போ இத்தனை கொலைகள் செய்யும்போது வந்து ரத்தத்தை பார்க்கவே இல்லையா? அவர் அதை பார்த்துருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த வயது வயோதிகம் ஆக 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 அந்த ரத்தங்களை பார்த்த, பொதுவாகவே என் கண்ணு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்திருக்கு, அதை நான் பிறகு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன். ரத்தத்தை கண்டால் உடனே போயிடுவார். சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் தான் மற்ற விடயங்களை செய்வார்கள். அவர் நிற்க மாட்டாங்க எப்போதுமே. அவர் மட்டும் இல்லாமல் நாகப்பா அப்படிங்கிற கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சரையும் வந்து வீரப்பன் அவர்கள் கடத்தி வச்சுருந்தா சொல்லப்படுது. அவர் வந்து அந்த சமயத்தில் தமிழக வனத்துறையினர் வந்து அதிரடிப்படை துப்பாக்கி வச்சு நடத்தினதில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னார். ஆனால் வந்து தமிழக அரசும் கர்நாடக அரசும் குற்றச்சாட்டினது வந்து வீரப்பன் தான் வந்து கொலை செஞ்சார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன் வச்சாங்க. இதில் உண்மை என்ன? அதாவது கர்நாடக முதலமைச்சர் என்று சொன்னீர்கள், அவர் வந்து ஒரு விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர் நாகப்பா. அவரை அழைத்து கொண்டு செல்லுகிற போது மிகவும் மரியாதையாக எப்படி மதிப்பிற்குரிய ராஜகுமாரை அவர்களை வழி நடத்தினார்களோ அதே போல்தான் நாகப்பாவையும் வழி நடத்தினார்கள். ஆனால் நாகப்பாவிற்கும் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனாருக்கும் ஒரு முரண்பாடுகள் இருக்குது. என்னென்னா, நான் ஆரம்ப நிலையில் சொல்லியிருந்தேன்னா, பங்காளிகளுக்கு துப்பாக்கி கொடுத்த சம்பவங்கள், அந்த சம்பவத்தில் நாகப்பாவிற்கும் பங்குண்டு. அது அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்த காரணத்தால் அவரை என்றைக்காதும் வந்து அழைச்சிட்டு போய் நம்ம சில விடயங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு என்னிடம் பதிவு செஞ்சுருக்காங்க. அவரை அழைத்து கொண்டு சென்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 நாட்கள் வனத்திற்குள் தான் வைத்திருந்தார்கள். அடர்ந்த வனப்பகுதிகளை வைத்திருக்கிற போது கர்நாடக அதிரடிப்படைக்கு இதில் சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாடு அதிரடிப்படை சுற்றி வளைக்கிறது. சுற்றி வளைக்கிற போது அதிகாலையிலேயே சுற்றி வளைத்த காரணத்தால் அங்கே இருந்தவங்க எல்லாருமே பச்சை உடை தான் போட்டுக்குவோம் எப்போதுமே. ஏனால் காடும் காடு சார்ந்த சூழலும் இருக்கிற காரணத்தால் கலர் உடைகள் போடுவதில்லை, வண்ண உடைகள் போடுவதில்லை. அப்போ பச்சை சட்டையை உடுத்தியிருக்கும் போது நாகப்பாவுக்கும் பச்சை சட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கிறாரோ, ஒரு பெரிய பாறை மேலே ஏறிட்டு குளிர்காஞ்சிருக்கிறார். காலையிலே பனி நிறைந்த பகுதியாக இருந்ததால் காலையில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இவரால் அந்த பாறையை விட்டு இறங்கி ஓட முடியவில்லை. மற்றவர்கள்லாம் அங்கிருந்து தப்பித்து வேறு இடங்களுக்கு சென்றார்கள் அப்படிங்கிறத தான் செய்தி. அன்றைக்கு தமிழக அதிரடிப்படை வந்து அவரை சுட்டு கொண்டது. வீரப்பன் கூட்டாளின்னு நினச்சி சுட்டதான். சுட்டு முடித்ததுக்கு பிறகு தான் போய் பார்த்துருக்காங்க அது நாகப்பான். ஆனால் பழியை பெரியவர் வீரப்பனார் மீது பழி சுமத்தினார்கள். அது அப்பட்டமான போய் அவரை சுட்டு கொன்றது தமிழ்நாடு அதிரடிப்படை தான். அவர் கூட பயணத்தில் இருந்த அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து அவர்கிட்டேருந்து பிடித்த விஷயங்கள் என்ன? ஒரு தந்தையாக இருந்தார்கள், சாதிக்கு அப்பாற்பட்டு இருந்தார்கள், அரவணைப்போடு இருந்தார்கள். ஒரு நேரம் பட்டினா கூட அவர் மனசு துடிக்கும். ஒரு இடங்களில் அரிசி பருப்பு இல்லைனா கூட உடனடியாக அரிசி பருப்பை ஏற்பாடு பண்ணுவதற்கு, அதை கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி அதை செய்து, பிள்ளைங்கள்லாம் பட்டினியாக இருந்துடக்கூடாது, நீண்ட தொலைவு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார். இதை விட இன்னொரு சம்பவம், நான் நெகிழ்வான சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை வடதுருவம் என்கிற ஊர்லேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வரோம். அதற்கு முன்னால் தான் மேக்கியம் ரங்கசாமி கொலை நடந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் வடதுருவம் பகுதியிலே மலை உச்சி கிராமங்களிலே தங்கியிருந்து விட்டு அந்த வழியாக கீழே இறங்கி வருகிறோம். ரெண்டு பெண்கள் அந்த மலையிலே ஏறினார்கள். ஏன்னா மூங்கிலுக்கு போயிருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். பார்த்துட்டு எல்லாருமே ஒளிஞ்சிட்டோம். ஆனால் அவங்க எங்களை பார்த்துட்டாங்க. சரி, பார்த்துட்டாங்க, நம்ம ஒளிய வேண்டாம், அவங்கள கூப்பிடுங்க, நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் கூப்பிட்டு, என்னை பார்த்துட்டீங்க, என்னை பார்த்தோம்னு வெளியில் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் சிரமம், உங்களை குடும்பப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குழி கோவிந்தன் சொல்கிறார். கோவிந்தா, அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக 10,000 அந்த காலகட்டத்திலேயே ரெண்டு அம்மாவுக்கும் கொடுத்து, இந்த பணத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் வெளியில் போய் செலவழிக்கும் போது தாட்டுவிட்டுன்னு செலவழிச்சிங்கன்னா ஏது காசுன்னு கேட்டு உங்களை கொண்டு போயிடுவானுங்க, இந்த காசை பத்திரமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த காசை கொடுத்துட்டு போன சம்பவம் மறக்க முடியாத நெகிழ்வான சம்பவம். பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி.